Can buy stuff, no? நைஸ் தான் தட் இஸ் ஆல் கோல் நோ ரியல் கோல் கிளேட்டர் statues very nice statues This is Lord Vishnu. Anna, this is Lord Vishnu. Even in the Buddhism, Hinduism, this is Lord Vishnu. And no, I think that is some god or peacock, no? So this is Murugan, Lord Muruga. Yeah, this is, see, Kattaragama Deviyan. And that is Lord Vishnu. இது வந்து அரச மரம். அரச மரத்துக்கு கீழே தான் லார்ட் புத்தா வந்து என்லைட்மெண்ட் ஆனது. தட் இஸ் அவர் மெடிடேட் பண்ணி ஈ லோகத்தின் தர்மம் என்னதுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அரச மரம் வந்து புத்திசத்தில் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஹிந்துவிசத்துலேயும் தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஏன்னா அரச மரத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் குடி கொள்ளுவாங்கன்ற ஒரு ஐதீகம். ஸோ எப்பயுமே இந்த அரச மரத்தில் இன்னொரு பிரத்யேகரம் என்னென்னா, ஸோ அரச மரத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இந்த மரத்தில் வந்து ராத்திரி நேரத்தில் கூட ஆக்சிஜன் கொடுக்கும். மற்ற மரங்கள் வந்து காலையில் தான் ஆக்சிஜன் கொடுக்கும்,
ஈவினிங் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். ஆனால் அரச மரத்தில் மாத்திரம்னா எப்பயுமே 24 hours ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் கூகுளில் கூட இருக்குது, சயின்டிஃபிக்லி ப்ரூவன். வெரி பியூரிஃபைங் ஏர், மெடிடேட் பண்ணுறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் பிளேஸ். இது வந்து இந்த ஹிந்துவிசத்தில் சனி தோஷம், ஏழர நாட்டு சனி, அட்டம சனி, கண்டக சனி எல்லாம் இருக்கிற நேரத்தில் சாட்டர்டேஸில் வந்து ஈவினிங் நேரத்தில் நீங்கள் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே வந்தால் இந்த தோஷம் மாறி போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் அரச மரத்தில் எல்லா தெய்வங்களும் குடிக்கொள்ள இருக்கிறாங்க. ஸோ இது புத்திசத்துக்கும் ஹிந்துவிசம் ரெண்டுத்துக்கும் இந்த மரம் ரொம்ப சேர்க்கிறது. ஹிந்துவிசத்தில் கூட லார்ட் புத்தாக்கு 4 ஹிந்து கடவுள்கள் கிட்ட அவர் என்னத்தையோ ஒரு ப்ராமிஸ் வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராமிஸில் வந்தால் முருகன் ஒரு பக்கம், விஷ்ணு ஒரு பக்கம், கணேஷ், விநாயகர் ஒரு பக்கமும், பத்தினி அம்மன் என்று சொன்னால் கண்ணகி இஸ் தேவி. ஸோ இந்த 4 தெய்வங்களும் புத்திசத்துக்கும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது ஒரு பயங்கரமான ஹோலி ஏரியா. இது வந்து கட்டுனது வந்து 19th century, கூடுதலாக மெடிடேட்டிவ் பர்பஸுக்கு தான் இந்த ஒரு லேக், வேற லேக்குக்கு நடுவில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ டிராஃபிக்கும் காருகளை மெடிடேட் பண்ண முடியாது. ஆனால் வேறு எவ்வளோ ஒரு சரீன் அட்மாஸ்ஃபியர். இதெல்லாம் பழைய லார்ட் புத்தா ஸ்டாச்சுஸும் நிறைய நடுவில் ஒரு அரச மரமும் இருக்குது. ஸோ அங்கிட்டு வந்து பாருங்கள், அங்கே கணேஷ், கணபதி அங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சும்மா நேரத்தில் உங்களுக்கு வேணால் மெடிடேட் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து கணபதி. அண்ட் இங்கிட்டு முதல்ல நாங்கள் காட்டின முருகன், விஷ்ணு, கணேஷ், இது வந்து கால பைரவர், லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முனீஸ்வரர் மாதிரி கால பைரவர், அது போல ஒரு தெய்வம். ஸோ இவங்க எல்லாம் அந்த காவல் தெய்வம் மாதிரி புத்திசத்துக்கு. ஸோ லார்ட் புத்தாவை இவங்க எல்லாம் ரட்சிக்கிறது போல தான் புத்திசத்துக்குள்ள ஹிந்துவிசத்துன்ற காட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பாருங்க, இந்த அரச மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேச்சர் இஸ் வெரி குட். நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் நேச்சரை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்களோ அது உங்களை பார்க்கும். ஸோ இந்த அரச மரம் பயங்கர, இப்போ நீங்கள் இன்னும் இன்னொரு லார்ட் புத்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே பூ வைக்கலாங்க, அந்த டேபிளில் பூ வச்சு தொழுவலாம். ஸோ இந்த ஷ்ரைன் வந்து அங்கே இருக்க கங்காராம புத்திஸ்ட் டெம்பிள் அங்கே கிட்டக்க, அதில் ஒரு சிறிய ரெப்ளிக்கா போல், ரெப்ளிக்கா இல்லை, சின்ன ஷ்ரைன் போல் இங்கே கட்டிக்கிறாங்க ஃபார் மெடிடேட்டிவ் பர்பஸு. ரிவர் ஒரு வேற லேக்குக்கு நடுக்க, ஸோ உங்களுக்கு வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு. இது 19th century கட்டினதுக்கு இப்போ மெடிடேட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், பிகாஸ் மியூசிக் சத்தமோ அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இப்போ நீ கொலம்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் சரிய சென்டர், கொலம்போட சிட்டி சென்டர்லே இருக்குது வேற லேக். அங்கே இருக்கிற இந்த இடத்துல பேர் சீமா மாலக்கா, அங்கே வந்து பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இடங்க இருக்குது, அதையும் காட்டுறேன். அது வந்து டாகபா, தட் இஸ் ஒரு பக்கோடா, ஒயிட் பக்கோடா. யூஸ்வலி அதில் வந்து என்னென்னா புத்திசத்துக்கு இது என்ன மீனிங்னா, இந்த ஒயிட் பக்கோடா பகோடான்னுவாங்க, பக்கோடான்னுவாங்க. ஆனால் இது உள்ளுக்கு ரெலிக்ஸ், தட் இஸ் லார்ட் புத்தாவோ இல்லாட்டி அது அவரை மாதிரியே இருக்கிற கொஞ்சம் ஹெவன்லி மெடிடேட் பண்ணி அந்த லெவலுக்கு போன ஆள்காரர்களோட ரெலிக்ஸ், பல், இல்லாட்டி கொல போன், இல்லாட்டி ஏதாவது போன், இல்லாட்டி ஹேர், அது போல் வச்சு பிரார்த்திப்பாங்க. ஜெயினிசத்துலேயும் அதே போல் தான், அந்த ஏதாச்சும் ஒரு ரெலிக்கை வச்சு அதை ஹோலியாக நினச்சி ப்ரே பண்ணாங்க. ஸோ இதில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சும்மா ஒரு ரெப்ளிக்காக கட்டியிருப்பாங்க. ஸோ இது தான் நீங்கள் சுற்றி வந்து பாருங்கள். பூ வைக்கலாம், அகர்பத்தி பற்ற வச்சு இதையும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹோலியான டாகபா. நான் இது வந்து அந்த லார்ட் புத்தாட ரெலிக்ஸ் யூஸ்வலி இது உள்ளுக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்தா முழு கலாம்பு வடிவாக தெரியும். கலாம்பு இது வந்து கலாம்போட பேர லேக். வெரி காமிங். இப்போ பயங்கர வெயில், பட் வெயில் இல்லாத நேரத்தில் இட்ஸ் வெரி நைஸ்.
ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போனால் எப்பயுமே ஒரு அரச மரம் தெரியும், லார்ட் புத்தாட ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அப்புறம் இது போல் ஒரு டாகபா இருக்கும், அப்புறம் புது கெதர. புது கெதர மீன்ஸ் லார்ட் புத்தாவை வச்சுற வீடு, அதுலேயும் நீங்கள் பூ வச்சு பிரார்த்திக்கலாம். ஸோ இது வந்து தேரவாத புத்திசம் தான் ஸ்ரீலங்கா. மகாயான புத்திசம் வந்து அந்த டிபெட், ஜப்பான், சைனா அதெல்லாம். ஸோ வாங்க அதில் அந்த ஷ்ரைனையும் பார்த்துட்டு பாக்கி. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது கலாம்போ சிட்டி, கலாம்போ சிட்டி, கலாம்போ ஒன் நீங்கள் ஜிபிஎஸ் போட்டுக்கலாம் ஊபரில். ஈஸியாக சீமா மாலக்கா இதுதான் இந்த இடத்துல. நதியான ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயாச்சும் நீங்கள் ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்து வந்தால் நீங்கள் இங்கே வந்து இந்த இடத்த பாருங்கள். இது உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 400 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு. அது வாசல்லே வாங்கலாம். வாங்கிட்டு ஷூஸை கழட்டி அந்த ரக் கொண்டிருக்கு, அந்த ரக்கை வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு இதை காட்ட முடிஞ்சது இந்த பாக்கியம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம் வித் யட் அனதர் வீடியோ. திஸ் இஸ் யுவர் வீக் சைனிங் ஆஃப்.